உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை விலைக்கு கேட்ட அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கண்டனங்கள் வலுத்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கிரீன்லாந்து அரசு, தங்கள் நாடு விற்பனைக்கு இல்லை என்றும் வேண்டுமானால் தங்கள் நாட்டிற்கு வந்து வர்த்தகம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு அரசியல்வாதிகள் இந்த விவகாரத்தில் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பகுதியாக கிரீன்லாந்து விளங்கும் நிலையில் டென்மார்க்கின் முன்னாள் பிரதமர் லார்ஸ் லோக் டிரம்பின் கருத்தை முட்டாள்கள் தின ஜோக் என வர்ணித்துள்ளார். தென்கொரியாவுடன் இனி பேச்சுவார்த்தை இல்லை என வடகொரியா அறிவித்துள்ளது. மேலும் தென்கொரியாவின் தவறான நடவடிக்கைகளே இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முறிவுக்கு காரணம் என்றும் வடகொரியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நேற்று அதிகாலை வடகொரியா தனது இரண்டு ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்குள் மேற்கொள்ளப்படும் ஆறாவது பரிசோதனையாக இது கருதப்படுகிறது. ஜிம்பாபே தலைநகர் ஹராரிஸ் அரசுக்கு எதிராக போராடிய மக்கள் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கலைக்கப்பட்டனர். நாட்டின் பொருளாதார கொள்கைக்கு எதிராக நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்திருந்தது. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டனர். இந்த அடக்குமுறை அரசின் பாசிச போக்கை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் கூறினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டில் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.